வணக்கம். வாங்க, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சூப்பரான சாஃப்டான ஒரு பூரண கொழுக்கட்டை தாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை கப்பு அளவுக்கு வெல்லத்தை கால் கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகுபதெல்லாம் தேவை கிடையாது, நல்லா கரையணும் அவ்வளோதான். ஏன்னா இதில் கல் தூசிலாம் இருக்கும், அதனால தான். தண்ணி ரொம்ப விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நாறு கிளற மாதிரி இருக்கும், அதனால் கால் கப்பு தண்ணி விட்டாலே போதும். இப்போ நல்லா வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போது ஒரு கப்பு அளவுக்கு நான் தேங்காய் துருவேன், அரை கப்பு வெல்லம் ஒரு கப்பு தேங்காய் துருவேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். தண்ணியெலாம் நல்லா சுருண்டி வற்றி வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். அப்படியே ஆற வச்சிடுங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இப்போது மேல் மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கணும். ஒரு மாவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்க முடியும். இப்போ 1 கப்பு மாவு எடுத்துருக்கேன், நெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பக்குவமாக மாவு பிசையணும். இந்த மாவு பிசைகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம செய்யணும். தண்ணி ரொம்ப விட்டுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். சில மாவு நல்லா தண்ணி இருக்கும், சில மாவு இருக்காது. இது கடையில் வாங்கினா அரிசி மாவு தாங்க, கொழுக்கட்டை மாவு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு தண்ணி வந்து 1.5 கப்புக்கு செலவாச்சு. மீதி தண்ணி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே மூடிடுங்க. கொஞ்சமாக கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த பிறகு நம்ம இதை நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்க வேண்டியது தான். கையில் வந்து உங்களுக்கு படுற மாதிரி இருந்துச்சுன்னா நெய் தொட்டுக்கோங்க கொஞ்சமாக. இப்போது வாழை இலையை நான் நெய் தடவிட்டு அதில் நமக்கு தேவையான அளவு மாவு, எந்த சைஸ்க்கு உங்களுக்கு கொழுக்கட்டை தேவையோ அந்த அளவுக்கு நல்லா 1 உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஷேப்பாக தட்டிட்டு நடுவில் பூரணத்தை வச்சு 2 பக்கமும் நம்ம வாழையிலையே நல்லா மூடி விடணும். நல்லா திக்னஸ் வேணால் நீங்கள் திக்காக தட்டிக்கங்க, இல்லை மெலிசாக வேணாலும் மெலிசாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி மூடிட்டு சுற்றியும் இந்த மாதிரி கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆகிடும், விரிசலே வராதுங்க. இப்போ நான் அச்சிலையும் செஞ்சுக்கிறேன். அச்சு இருந்தால் அச்சில் செய்யுங்க, இலையில் இதை மாதிரி வாழையில் இல்லை கவர் எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே அது இதுவும் அதே மாதிரி தான். கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தொட்டுக்கிட்டு நீங்கள் இதே மாதிரி உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பூரணத்தை உள்ளே வச்சு மேலே வந்து மாவை வந்து இந்த மாதிரி நல்லா 1 உருண்டை எடுத்து மேலே அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணுங்கள், சூப்பரான மோதகம் ரெடி ஆகும். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் நான் வந்து அவிக்க போகிறேன். எங்கள் பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு தட்டு இருந்தாலும் அவிச்சிக்கலாம், நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி நான் அவிச்சு எடுத்துருக்கேன். 10-12 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுங்க, சூடாக எடுத்திங்கன்னா உடஞ்சிடும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.